श्रीमान वेंकटनाथार्य कविता श्री वेदांताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि यस्य वाग्रति पर्यन्ता यतिराज सरस्वती तस्मै वेदांत गुरवे भूयो भूयो नमो नमः। विशुद्ध विज्ञान घनस्वरूपं विज्ञानं दयानिधिं देहभृतां शरण्यं देवं हयग्रीवमहं प्रपद्ये। श्रीवत्सचिह्नमित्रेभ्यः नमो भक्तिमधीमहे यदुत्तयः श्री कण्ठे यान्ति मङ्गलसूत्रताम्। ஆழ்வாருடைய வக்ராஜ ஸ்தோத்திரத்திலே இன்றைய தினம் நாம் 68வது ஸ்லோகத்தை பார்க்க போகின்றோம். யதபராத சஹஸ்ரமதஸ்ரஜம் த்வயி சரண்ய ஹிரண்யமுபாவஹதே வரததேன சிரம் த்வமவிக்ரியஹ விக்ருதிமர்த்தக நிர்பஜநாதகாஹ। அற்புதமான ஸ்லோகம் இந்த ஸ்லோகம். திருதவிளம்பித விரத்தம்னு ஒரு விரத்தம், அந்த விரத்தத்தில் அமைந்திருக்கிற ஸ்லோகம் இது. பெருமாள் ஆசிரியர்களிடத்தில் வைத்திருக்கிற ஒரு பிரீதி வாத்சல்யத்தை வெளிப்படுத்துகிற ஸ்லோகம். இதற்கு முன் ஸ்லோகத்திலே வரத எதின பூவியபாதரிஷ்யா ஸ்ருதி விகிதாக தொதுபாசனார்ச்சனாஜ்யாக கர்ணபத விதூரகே சதி ஸ்வய அபிஷயதா நிகிருதாக கிலா பவிஷ்யன். ஏற்கனவே அவதாரம் பண்ணாத போயிட்டே இருந்தாக்கா அப்ப என்ன ஆகும், வேதமே வேணா போயிடும்னு சொல்லி சொல்றோம். இந்த விஷயத்தை தான் வேதமே ஒன்றும் பிரயோஜனம் இல்லை. வேதத்தில் சொல்லியிருக்கக்கூடிய உபாசனம், இந்த உபாசனத்துக்கு விஷயமே இல்லாத போயிடும். அகையில் நம்ம பிரத்யட்சமாக அச்சாமூர்த்தியாக தேவப்பெருமாளாக பெருமாளை சேவிக்கிறதுனால வேதத்தில் சொல்லியிருக்கிற பிரகாரத்துக்கு உபாசனம்லாம் பண்ண முடியும். அதில் சொல்லியிருக்கிற பிரகாரம் அத்தனை விஷயெல்லாம் நாமும் கடைபிடிக்க முடியும். ஆகையால் தேவப்பெருமாள் அவதாரம் பண்ணணும், பெருமாள் தேவப்பெருமாளாக அவதாரம் பண்ணுறது தான் முக்கியம்னு சொல்லி சொன்னார். எந்தெந்த சமயத்தில் பெருமாள் அவதாரம் பண்ணுற என்கிற விஷயத்தை எம்பெருமானே சாதித்திருக்கிறார் கீதையில். பரித்ராணாய சாதுனன் வினாசாய துஷ்கிருதான் தர்ம சம்ஸ்தாபனார்த்தாய சம்பவான் யுகே யுகேன்னு சொல்ற யதாயுதாய் தர்மத்தை கிளானி பவதி பார்த்திவா அபியுத்தானம் அதர்மஸ்தான்னு சொல்லி சொல்ற. எப்பொழுதெல்லாம் தர்மத்துக்கு ஒரு தொய்வு ஏற்படுகிறதோ, தர்மத்தை அனுஷ்டிக்க முடியாமல் இருக்கின்ற ஒரு நிலை ஏற்படுகிறதோ, அப்பொழுதெல்லாம் நான் அவதாரம் பண்றேன். அபியுத்தானம் அதர்மஸ்தான், தர்மத்துக்கு தொய்வு எப்ப ஏற்படும், அதர்மம் தர்மத்தை அமுக்கினாதான் வந்து தர்மத்துக்கு தொய்வு ஏற்படும், இல்லாட்டா தர்மத்துக்கு தொய்வே ஏற்பட போறதில்லை. ஆகையால அதர்மத்தை அபியுத்தானம் வரைச்சே தான் பெருமாள் அவதாரம் பண்றேன்னு சொல்லி சொல்றார். இப்படி அவதாரம் பண்றது வசதாக தர்ம சம்ஸ்தாபனார்த்தம் எல்லாம் ஒரு பிரகாரமா சொல்லிருந்தா கூட, இது எதுக்காக பெருமாள் அவதாரம் பண்றாருன்னா, அவர் நேர சாட்சாத்தாக அவதாரம் பண்ணி ஆசிரித விரோதிய நிரசனம் பண்றதுக்காக அவதாரம் பண்றார். இதுதான் முக்கியமான ஒரு விஷயம். இல்ல பெருமாள் தன்னுடைய சங்கல்பத்தினாலேயே எல்லா ஆசிரித விரோதிகளையும் நிரசனம் பண்ணிடலாம், ஆனா அப்படி பண்ணல, அப்பப்போ அவதாரம் பண்றேன். இப்ப இந்த சங்கல்ப மாத்திரத்தினாலேயே எல்லாத்தையும் நிர்வகிக்கக்கூடிய சாமர்த்தியம் இருக்கிறவர், சர்வசக்தியாக இருந்திருக்கிறவர், சர்வேஸ்வரனாக இருந்திருக்கிறவர், அவர் தன்னுடைய நிலையையும் மாற்றிக்கொண்டு நமக்கு தோல் தீண்டியாக மனுஷனாக பிராணியாக வராகமாக கூர்மமாக வாமனமாக வாமனமாக இப்படியெல்லாம் அவதாரம் பண்ணி தன்னை குறைச்சிண்டு அவதாரம் பண்ணி நம்மளை எல்லாம் ரக்ஷணம் பண்ற. இப்படி ரக்ஷணம் பண்றதுக்கு என்ன காரணம் அப்படின்னு
யார் யாரெல்லாம் எம்பெருமான் இடத்துல அபச்சாரப்பட்டாலோ அவளெல்லாம் அவர் வந்து நலிய புகுகிறார், அவளெல்லாம் அழிக்கணும்னு நினைக்கிறேன் என்று சொல்லலாம். அதை பத்தி அவர் விசாரமே சொல்லலையே. தன்னிடத்துல யார் வேணா அபச்சாரப்பட்டுக்கிட்டோம், தன்னிடத்துல யார் வேணா தன்னை எவ்வளவு வேணா வெய்யட்டோம், அதை பத்தி விசாரம் இல்லை. ஆனா தன்னை ஆசிரியத்தவர்கள் இடத்துல ஏதேனும் ஒரு தீங்கு செய்தார்களேயானால் அதை ஒரு கணம் கூட அவரால் பார்த்துக்கவே முடியாதான், அதை பார்த்து இருக்க முடியாதான். அதுக்காக தான் பெருமாள் அப்பப்போ அவதாரம் பண்றேன் என்று சொல்ற. இந்த அவதார திசையிலையும் அதிமானுஷமான ஒரு சேஷ்டங்கள், அந்த அதிமானுஷமான சேஷ்டங்கள் பண்றதுக்கு காரணம் என்ன என்று கேட்டேன். அவதாரம்ன்றது தெரியப்படுத்துறதுனாலதான் சொல்றேன். ராமாவதாரத்துல ஜட்டாயுக்கு மோட்சம் கொடுக்குறேன், ஜட்டாயுக்கு மோட்சம் கொடுத்துட்டு என்னத்துக்கு ஜட்டாயுக்கு மோட்சம் கொடுக்கணும்? அதாவது அவர் இதுக்கு முன் வரைக்கும் ராமனாகவே இருந்து அழுதுன்னு இருந்திருக்கு. சீதையை காணாம நீ பாத்தியா பாத்தியான்னு மரத்தையும் கொடியையும் செடிகளையும் கேட்கிறேர், அங்க இருக்கிற வனதேவதைகள் எல்லாம் கேட்கிறேர், எல்லாத்தையும் கேட்டுவாரு, எல்லாம் பாக்குற, அங்க இருக்கிற பிராணிகள் எல்லாம் கேட்கிறாரு, அங்க இருக்கிற மானம் கேட்கிறாரு, பட்சியை கேட்கிறாரு, எல்லாத்தையும் கேட்கிறாரு, ஒன்னும் சொல்ல மாட்டேன்றது. எல்லாம் தெற்கு பக்கம் பார்த்து நிக்கிறதே தவிர ஒண்ணு கூட ஒரு விஷயத்தையும் சொல்ல மாட்டார். யார் ராமானுந்தன் கோச்சிக்கு வேற கோச்சிக்கிறேன், நீங்க எல்லாம் சொல்லாத போயிட்டாங்க, இந்த பூமியே நான் அப்படியே வந்து கவுத்து போட்டுருவேன் நானு என்றெல்லாம் சொல்லி சொல்ற. அவ்வளவுலாம் அதே மாதிரி ஒரு மனுஷன் என்கிற ஒரு அபிநயத்தை சம்பூர்ணமாக பண்ணிட்டு இருக்கச்சே, ஜட்டாயு வரைச்சே மாத்திரம் ஜட்டாய்க்கு சம்ஸ்காரம் பண்ணிட்டு நீ உனக்கு உத்தமமான கத்தியை நீ போய் சேருவ, நீ அதாவது மோட்சமும் கொடுக்கிற, இது ஜட்டாய் மோட்சம்னு பேரு. அந்த இடத்துல திருப்பக்குழியில சன்னதி விஜயராகவ பெருமாள் சன்னதி இருந்துருக்கு, அந்த இடத்துல ஜட்டாயுக்கு மோட்சம் கொடுத்த இடம்னு ஐதிஹ்யம் சொல்லுவார். அந்த விஷயத்துல சுவாமி தேசிகனும் பரமார்த்த ஸ்துதி பண்ணிருக்க திருப்பக்குழி விஜயராகவன் விஷயமாக. அப்போ மோட்சம் கொடுக்கறது மனுஷனால முடியுமா? மோட்சம் கொடுக்கணும்னா பெருமாளால தான் கொடுக்க முடியும். அப்ப அதிமானுஷமான பேச்சுக்கும் அந்த பரஸ்பரத்தை வெளிப்படுத்துறாரு. அந்த இடத்துல சுக்ரீவண்டத்துல போய் கெஞ்சரு, அப்பா நான் உம்மனைவிய நாங்கள் உனக்கு மீண்டும் பெரும்படியான வழியை நான் ஏற்படுத்தி கொடுக்குறேன், நீ என் மனைவிய பெறுவதற்கு சகாரம் பண்ணணும்னு சுக்ரீவனிடத்துல போய் கேட்குறே. இதெல்லாம் அவருக்கு ஒரு நேரான ஒருத்தருக்கு ஒருத்தர் சமமானவரான ராமருடைய பராக்கிரமம் என்ன, சுக்ரீவனுடைய பராக்கிரமம் என்ன, இதெல்லாம் இருந்துட்டு பயந்து பயந்து வாலிக்கு பயந்துட்டு ஓடிந்து ரிஷிமுக்கு மலையில விட்டு அந்த மலையை விட்டு வராதையே உட்கார்ந்த மனுஷன். அப்படியா ராமர் இருப்பார்? ஆனா தன்னையும் தாழ்த்தி கொண்டு தன்னுடைய ஆசிரியர்களுக்காக அனுகிரகம் பண்றதுக்காக பெருமாள் அவதாரம் பண்றார், அதுல ஒண்ணு சந்தேகமே இல்லை. சரண்யான்ற சப்தத்தை சொல்லி அந்த தேவ பெருமாளை இந்த இடத்துல சம்போதனம் பண்ணி ஆழ்வார் இந்த ஸ்லோகத்தை ஆரம்பிக்கிற. சரண்யான்னு சொல்லி இந்த ஸ்லோகத்துல சொல்ற, சரண்யா ஹே வரதா அப்படின்னு ரெண்டு சம்போதனம் இருக்கு. சர்வரட்சகனாக இருந்திருக்க, சரணாகத ரட்சகனாக இருந்திருக்க, ஆகையிலதான் அவன் சரண்யன் போறேன். குமார் தவிர வேற யாருன்னு யாருமே நிருபாதிக சரண்யால் கிடையாது. யார் வேணாலும் பெருமாளிடத்துல ஆசிரியக்கலாம். ஆதி மூலமேன்னு சொல்லி ஒரு யானை சொன்னுச்சு, அதுக்காக சீவைக்கும் கத்திலேருந்து அப்படியே ஓடி வரையறுப்பான். இப்ப அங்க சங்கல்பத்தினாலேயே அந்த முதலைய அவரால் சம்ஹாரம் பண்ண முடியாதா, இல்ல யானையை தான் ரட்சிக்க முடியாதா, ரெண்டும் பண்ண முடியும். ஆனா பண்ணல. எதுக்காகன்னா இந்த ஆசிரித்தாள் விஷயத்துல அவரால் தாங்க முடியல. சங்கல்பத்தினால பண்ணவனாக்க இது அவளுக்கு ஒரு பரிபூர்ணமான விசுவாசத்தையும் பரிபூர்ணமான பிரீத்தியும் ஏற்படுத்துமான்ற ஒரு சந்தேகம் அவருக்கு வருது. ஆகையால அழகலையே நேர ஓடி வரைகிறான் அவர். அந்த பெருமாள் விஷயத்துல சொல்லச்சே, ஹிரண்யகா தொய் அஜஸ்ரஜம் எது அபராத சகஸ்திரம் உபாவகத்து. ஹே சரண்யா, தேவப்பெருமாளே வரதான்னு சொல்றேன். சரண்யன் சரணாகதி பண்ண தகுந்தவனாக இருந்திருக்குவான், சரண்யனாக இருந்திருக்கவன் அந்த தேவப்பெருமாள். நாம் வேண்டும் வரத்தெல்லாம் கொடுக்கிறவராக இருந்திருக்கிறவரும் அந்த தேவ பெருமாள். அவரை பார்த்து சொல்றார், சரண்யா வரதான்னு சொல்லி, ஹிரண்யகா துய அஜஸ்ரஜம் எத அபராத சகஸ்திரம் உபாவகத்து.
கிரண்யகசிப்பு எம்பெருமானிடத்துல ஒன்னு ரெண்டுன்னு தப்பு பண்ணல, அபராத சகஸ்திரம் ஆயிரக்கணக்கான அபராதங்களை அவன் பண்ணான். ஒரு வாட்டி பண்ணானா அப்படின்னா அஜஸ்திரகன் எல்லா சமயத்திலையும் அந்த பெருமானிடத்துல அபச்சாரப்பட்டுட்டே இருந்தான். லோகம் மொத்தம் எம்பெருமானுடைய திருநாமத்தை சொல்லும் பொழுது அந்த திருநாமத்தை சொல்லக்கூடாதுன்னு சொன்னவன் கிரண்யகசிப்பு. இந்த நாரத பகவான் வந்து நல்லது உபதேசம் பண்ணவரத்தே அந்த நல்லதை உபதேசம் பண்ண விடாத கெடுத்தவன் கிரண்யகசிப்பு. பிரதி க்ஷணத்திலையும் பரமாத்மாவாக இருந்திருக்கிற ஸ்ரீவன் நாராயணனை தூஷணம் பண்ணி கொண்டு இருந்தான். இது சிசுபாலனாவது நூறு தப்பு தான் பண்ணா, கிரண்யகசிப்பு ஒரு தப்பு ரெண்டு தப்பு பண்ணல, அபராத சகஸ்திரம் ஆயிரக்கணக்கில் தப்பு பண்ணும். அதுவும் ஒரு நாள் பண்ணல, ஒரு வாட்டி இல்ல, அஜஸ்திரஜம் அடிக்கடி அப்படியே எல்லா காலத்திலையும் தப்பு பண்ணும். சரி, இவ்வளவு தப்பு பண்ணிருக்கான, பெருமாள் எதனா சிக்ஷை கொடுத்தாரா அப்படின்னா அதை சொன்னா சொல்லியும் போட்டோம் பாருக்கு நமக்கு என்ன வந்துட போறது. நம்ம பேரை சொன்னமானாக்க எம்பெருமானுடைய திருநாமத்தை சொன்னா அந்த லோகத்துல இருக்கிறவள்லாம் கேமத்தை அடைய போறா, அவெல்லாம் கேமம் அடையவானான்னு இவன் நினைச்சிருந்தாருனாக்க அந்த பெருமாளுடைய திருநாமத்தை சொல்லாத போறான். போனா போட்டோம், நமக்கு என்ன பெருமாளுக்கு எதனா குறவு வந்துட போறதுன்னா அதை பொருட்படுத்தவே இல்லை. பெருமாள் அபராத சகஸ்திரம் அஜஸ்திரம் போய் சரண்ய ஹிரண்ய உபாவகத்தை இவ்வளவு பண்ணாலும் ஒருவித மாறுபாடும் இல்லாமல் அப்படியே இருந்துட்டு கேறான். தேனச்சீரம் அவிக்ரியா, ஒரு துளி கூட மாறுதல் இல்லாத இருந்துருக்காரு. அப்ப என்ன, ஏன் என்னத்துக்கோசரம் அவிக்ரியம்? இது கனிஷ்டா விஜயானாதிகாரத்துல சுவாமி தேசிகன் சாதிக்கிறார். நாமெல்லாம் ஒரு அதாவது எம்பெருமானிடத்துல சரணாகதி பண்ணவா எப்படி நடந்து கொள்ளணும் என்பதற்கு சொல்லச்சு அவர் சொல்லச்சு யாரானா நம்மளுடைய சரீரத்தை பத்தி தூஷணம் பண்ணாலனாக்க கருப்பா இருக்கான், குள்ளமா இருந்துருக்கான், இப்படி மொட்டை தலையோட இருந்துருக்கான்னு யாரானா நம்மளுடைய சரீரத்தை உருவ அமைப்பை கொண்டு தூஷணம் பண்ணாலனாக்க அவ செய்யற தூஷணம் எதுவுமே நம்மளுடைய ஆத்மாவில் சேரலைன்னு சொல்லிட்டு அவ என்ன சொன்னாலும் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கணுமா? அதுக்காக நம்ம கோவப்பட்டு அவ இடத்துல போய் நீ ஏன் என்ன சொல்ற இப்படி சொல்றேன்னு சண்டை போடக்கூடாதான். இது ஒண்ணு. அப்படி யாரானா நம்மள்ட அபச்சாரப்பட்ட அபச்சாரங்கிற வார்த்தையை சொல்றதை காட்டிலும் நம்மளை ரொம்ப தூற்றினார்களானா கூட நாம நினைச்சுக்கணுமா, என்னிடத்துல தேகப்படுறதுனால என்னுடைய பாப்பத்தெல்லாம் அவ அனாவசியமா வாங்கிக்கிறாள், ஐயோ என்ன அவர்கள் விஷயத்துல நம்ம பரிவோடு இருக்கணும்னு சொல்லி சொல்ற. இந்த மாதிரி எல்லாம் யாரா நம்மளை கள்ளம் இல்லை உனக்கு ஒன்றும் தெரியாது நீ பெரிய இருமாந்து இருக்க கர்வத்தோடு இருக்கேன்னு இந்த மாதிரி நம்மளிடத்துல இருக்கிற குணங்களை விட்டு தூஷிச்சாலுனாக்க அப்போ நாம் எப்படி நடந்து கொள்ளணும்னா வாஸ்தவம் நாம் கொஞ்சம் திமிராக தான் இருந்துட்டோம், நாம் அந்த மாதிரி நடந்துக்க கூடாது. இதை நமக்கு ஞாபகப்படுத்தினாலே அந்த வரைக்கும் எனக்கு சந்தோஷம் என்று இவ நாம் நினைக்கணுமா? இப்படி ஒவ்வொரு விஷயத்திலையும் நாம எப்படி நடந்துக்கணும் இப்படி என்பது சுவாமி தேசிகன் சுனிஷா விஜயானாதிகாரத்துல சாதிக்கிற அதெல்லாம் பெருமாள் அனுஷ்டித்து காமிக்கிறேன். இந்த கிரண்யகசிப்பு ராவணன் மாதிரி இருக்கிற ராட்சசாலெல்லாம் பெருமாளிடத்துல எவ்வளவோ அபச்சாரப்பட்டிருக்க, அந்த அபச்சாரத்தினால அவர் எந்த வித மாறுபாடும் அடையாமல் அவிக்கிரியராக இருந்துருக்க அப்பதான் சொல்லி சொல்ற. கிரண்யகசிப்பு ஒவ்வொரு நாளும் தேனத்தீரம் அவிக்கிரியாக, கிரண்யகசிப்பு எத்தனையோ நாள் பெருமாளிடத்துல அபச்சாரப்பட்ட நாள் ஒரு நாள் ரெண்டு நாள் இல்லை எத்தனையோ நாள், அதனால எந்த மாறுபாடும் இல்லை. ஏண்டா என்ன வெயிலுன்னு அவர் கேட்கவே இல்லை, அப்படியே இருந்துட்டேறான் அவர். ஆனா அவரால் ஒண்ணு மாத்திரம் தாங்க முடியலையா, என்ன பண்ணேன்னா ஒரு சின்ன குழந்தையா இருந்திருக்கிற பிரஹ்லாதனுக்கு ஒரு நேர்ந்த ஒரு நெளிவுனால ஒரு விக்ருதி ஒரு பெரிய மாறுபாடு அடைஞ்சேராம் பெருமாள்.
பள்ளியில் ஓதி வந்த தன் திருவந்தாயில் ஓர் ஆயிரநாமம் ஒள்ளியவாகி போத ஆங்கு அதனுக்கு ஒன்றுமோர் ஒரு பிளனாகி பிள்ளையை சீறி விகுந்து தூண்குடைப்ப பிழையிற்றனல் விழிப்பேழ்வாய் சிங்கமாகிய தேவை திருவல்லிக்கேணி கண்டேனே. திருமங்கேழ்வார் மங்களாசாசனம் திருமங்கில திருவல்லிக்கேணியில எழுந்துள்ள இருக்கிற அழகிய சிங்கர். அவர் அத்தியுதமாக தெள்ளிய சிங்கமாகிய தேவையின் அழகிய சிங்கர்னே அங்க விவகாரம்ன்றது மன்ன விவகாரம் கிடையாது. ஐசிங்கர் சொன்னது ஐசிங்கர் சொன்னதுன்னுதான் அந்த சன்னதிக்கு சொல்லுவா. அந்த பெருமாள் என்ன பண்ணேன்னு பள்ளியில் ஓதி வந்த தன் சிறுவன் வாயில் ஓர் ஆயிர நாமம் உள்ளியவாகி போத அங்கு அதனுக்கு ஒன்றுமோர் பொறுப்பிலன் ஆகி. பாகவதத்துல இந்த இடம்லாம் ரொம்ப அத்தியுதமாக இருந்துருக்கும். எல்லா ராஜாவும் தன் குழந்தைகளை குருகுலத்துக்கு அனுப்பிச்சு வைக்கிறதுன்றது வழக்கம். அசுரகுரு சுக்கராச்சாரியர் சுக்கராச்சாரியருடைய சிஷ்யாள்லாம் நிறைய பேர் இருந்துருக்கா. அந்த சிஷ்யால் மூலமாக அவள்லாம் குருகுலம் நடத்தின்னு இருக்கா. அங்க கிரணிகசுவும் பிரஹ்லாதனை அனுப்பிச்சு வைக்கிறான். பிரஹ்லாதனை அனுப்பிச்சு வைக்கச்சு அப்பா முதல்லயே சொல்லி கொடுக்குறேன். இந்த மாதிரி தான் முதல் வாட்டி அனுப்பிச்சு வைக்க நீ எல்லாம் சொல்லி கொடுப்பா, எல்லாத்தையும் சொல்லி கொடு, நல்லதெல்லாம் என்ன உண்டோ அதெல்லாம் சொல்லி கொடுன்னா. அந்த நல்லதுன்னாச்சா கிரண்யகசிபுவனுடைய திருஷ்டியில எவையெல்லாம் நல்லவையோ அவையெல்லாம் சொல்லி கொடுன்னு சொல்லி சொன்னான். என்ன தோற்றம் பண்றதுதான் ஒண்ணுதான் நல்லதுன்னு கிரண்யகசிபு நினைச்சுன்றது. அங்க போய் ஏதோ சொல்லி கொடுக்குறான், நீதி பேருக்குலாம் சொல்லி கொடுக்குற மாதிரி சொல்லி கொடுக்குறான். அங்கேருந்து குழந்தை வரான், ஒரு 6 மாசம் கழிச்சு குழந்தை வரான். அந்த பிரகலாதனை தூக்கி நடுவில் எடுத்து வச்சுக்கிறான். அவள் அப்பாவுக்கு அந்த குழந்தைகிட்ட ஒரு பிரீத்தி வரும். அதுவும் 6 மாசம் கழிச்சு சின்ன குழந்தை வெளியில போயிட்டு பாடம் கத்துண்டு வந்திருக்குன்னாக்கா அது என்ன கத்துண்டுதுன்றத கேட்கறதுக்கு எல்லா அப்பா அம்மாவுக்கும் ஆசையா தான் இருந்துட்டு இருக்கும். ஒவ்வொரு நாளும் அந்த எல்கேஜி யூகேஜிக்கு போயிட்டு ஒரு குழந்தையை பார்த்த உடனே அந்த குழந்தைக்கு இன்னைக்கு என்ன சொல்லி கொடுத்தா, இந்த ரைம் சொல்லி கொடுத்தாளா, இது சொல்லி கொடுத்தாளா, ஏபிசிடி சொல்லி கொடுத்தாளா, 1, 2, 3 சொல்லி கொடுத்தாளான்னு அம்மா வரத்துக்கு முன்னாள் இவனுடைய புத்தகத்தெல்லாம் பிரித்து வச்சு குழந்தை பக்கத்துல மடியில உட்காந்து வச்சுட்டு அதெல்லாம் கேட்டுருப்பான். அந்த மாதிரி கிரண்யகசிபுவும் பிரஹ்லாதனை பார்த்து கேட்கிறாரு, என்னப்பா சொல்லி கொடுத்தான் அப்படின்னு. ஆஹ், எனக்கு இதெல்லாம் சொல்லி கொடுத்தான்ட்டு பெருமாளுடைய சாஸ்திரனாலும் சொல்லுவேன். வாயில் ஓர் ஆயிர நாமம் எந்திரவானுடைய 1000 திருநாமங்களை சொல்லி சொன்னாங்க. என்னடா அனர்த்தமா போயிட்டு நான் இல்லாம உனக்கு சொல்லிக் கொடுக்க சொல்றேன், ஏன்டா இப்படி சொல்லி கொடுத்துருங்கன்னு அங்க இருக்கிறவாள்லாம் பாத்துவேன். சரி, இந்த வாட்டி அனுப்பிக்கிறேன், நீ வேற விஷயம் எல்லாம் சொல்லி கொடு, இந்த பகவன் நாமாக்கள்லாம் சொல்லி கொடுக்காத இருக்கு. இந்த வாட்டி அடுத்த முறைய அனுப்பிச்சு வைக்கிறா, அப்ப பார்த்தா கொஞ்ச நாள் ஆச்சு, கொஞ்ச நாள் அனுப்பிப்பாடு. தான் மாத்திரம் இதெல்லாம் தெரிஞ்சுக்கிறதோடு மாத்திரமில்ல, தன்னோட படிக்கிற சிறுவர்களுக்கும் கூட சத்யதேசத்தை பகவன் நாமோச்சாரணம் பண்றதுனுடைய பெருமையை சொல்லிக் கொடுக்குறேன். சொல்லி கொடுத்த உடனே இதெல்லாம் ஆச்சு, சரி 6 மாசம் இன்னொரு 6 மாசம் வச்சு அதே குழந்தை வந்திருக்கு. அந்த குழந்தைய எடுத்து மறுபடியும் மடியில் உட்காந்து வச்சு இப்ப என்னப்பா சொல்லி கொடுத்துருக்கா, நீ என்ன சொல்றாங்க, இப்பவும் எந்திரமான ஸ்தோத்திரம் பண்ற ஸ்தோத்திரங்களே தான் திருப்பி சொல்லி சொன்னாங்க. இதை கேட்ட உடனே இதையா சொல்லி கொடுக்குறேன்னு தெரிஞ்சுக்கலாம். அங்க இருக்கிற சுக்கராச்சாரியருடைய சிஷ்யாளுக்கு எல்லாம் பயமா போயிட்டோம். நாங்க இதை சொல்லி கொடுக்கல, நீங்க சொல்லி கொடுக்கலன்னா அவன் எப்படி சொல்லி கொடுத்தான் தெரியல. இந்த வாட்டி நான் சரியா சொல்லி கொடுக்குறேன், நானே இது பண்ணுவேன். அவளும் சொல்லிட்டான், நான் சொல்லி இவாள்லாம் சொல்லி கொடுக்கல எனக்கு அப்படின்னு. இவன் ஏகாந்தமா போய் கேட்கிறா இவாள்லாம், அப்பா இப்படி எங்களை மானத்தை வாங்குறிய நீ, நான் சொல்லி கொடுக்காதெல்லாம் சொல்லிட்டு உனக்கு இதெல்லாம் யாருப்பா சொல்லி கொடுத்தா அப்படின்னு. எனக்கு நாரதர் சொல்லி கொடுத்துட்டேன். நாரதர் நீ பிறந்ததுல இருந்து அவரை பார்க்கவே இல்லையப்பா, அவர் எங்கப்பா வந்தார், எங்க சொல்லி கொடுத்தாரு அப்படின்னா, நான் எங்க அம்மாவுடைய கர்ப்பத்துல இருக்கச்சேயே நாரதர் எல்லாத்தையும் சொல்லி கொடுத்துட்டேன். அப்போ அவருடைய உபதேசத்தினாலதான் நான் விஷ்ணு பக்தனாக ஆரம்பிச்சு சொல்லுவாங்க. இப்படி இந்த பள்ளியில் ஓதி வந்ததன் சிறுவன்வாயில் ஓராயிர நாமம் ஒள்ளியமாகி போத அங்கு அதனுக்கு ஒன்றுபோர் பொறுப்பிலனாகி. அங்க இருக்கிறவ யாரும் நான் காரணம் இல்லை, நான் காரணம் இல்லை, நான் காரணம் இல்லைன்னு சொல்லிடுறேன். எனக்கு என்னென்னலாம் சிரமத்தை கொடுக்கணுமோ அத்தனை சிரமத்தையும் கொடுக்கணும். பையன்னு கூட பார்க்காத, அதுவும் பாலகன்னு கூட பார்க்காத மலையிலேருந்து ஒருக்கி நெருப்புல தூக்கி போடுறோம், பாம்பு கழிக்க வைக்கிறோம்,
இப்படி என்னென்ன சித்து பண்ணணுமோ அந்த ஹிரண்யக சித்து தன்னுடைய மனசுல நினைச்சிட்டு இருக்கிறது என்னென்ன உண்டோ அத்தனையும் பண்றான். அத்தனை பண்ணாலும் அந்த எம்பெருமானுடைய திருநாமத்தையே சொல்லிட்டு இருக்கிறதுனால அப்பப்போ பெருமாள் ரட்சணம் பண்ற ஒரு துளி உடம்புல ஒரு சராய்ப்பு கூட இல்லை, ஒண்ணுமே இல்லை. அவரு அப்படியே பழைய பிரகாரம் திரும்பி வரோம் பிரகலாது. இதெல்லாம் பார்த்தா ஆச்சரியமா போயிடுச்சு. அப்ப கேக்குறேன், பிள்ளையை சீறி விழுந்து துண்டுடைப்ப விரையை தணல் விழி பேழுவாய். அந்த பிள்ளைய பார்த்து சொல்றா, என்னடா நீ எப்ப பார்த்தாலும் சொல்லிட்டு இருக்கியே, எங்க மூலம் கண்ணன்னு சொல்லிட்டு இருக்க, இங்க இருக்கானான்னு கேக்குறாங்க. இங்க இருக்கானான்னு கேட்டுட்டு இங்கேயும் இருக்கான், எங்கேயும் இருப்பான், தோணிலும் இருப்பான், திரும்பலும் இருப்பான்னு சொல்லி சொல்றாங்க. அப்போ அவர் என்ன பண்றாருன்னா, இவனுடைய வார்த்தை பொய்யா கூடாதுன்னுட்டு அந்த ஸ்தம்பத்தை தட்டத்தை ஹிரண்யகசிப்பு தட்டத்தை என் சிம்மனாக அவதாரம் பண்ணி ஹிரண்யகசிப்பு வதம் பண்றன்றது வட்டாந்தம். இப்ப பெருமாள் தன்னை இவ்வளவு தூரம் ஹிரண்யகசிப்பு தூஷணம் பண்ணச்சே எல்லாம் வாய்மூண்டு இருந்துட்டு தன்னை சேர்ந்தவனாக இருந்தான் ஒரு குழந்தை, அந்த குழந்தைய போய் கிரண்யகசிப்பு நலிய புகும் பொழுது அவரால் தாங்கிக்க முடியலையா. அவர் தூண்டிலிருந்து அவதாரம் பண்ணி கிரண்யகசிப்பு சம்ஹாரம் பண்ற. இது ராமாவதாரத்துல பார்க்கணும், ரொம்ப அற்புதமான ஒரு சமாச்சாரம். ராமர் சேத்து பந்தம் எல்லாம் பண்ணி லங்கைக்கு போயாச்சு. வானர சைன்யம் மொத்தம் லங்கைக்கு போய் லங்கைக்கு போன பிற்பாடு அங்க சுவேல பருவத்தம்னு ஒரு மலை, அந்த மலை மேல எல்லாரும் இருந்துருக்கா. இங்கேருந்து பார்த்தாக்க லங்கையில உள்ளுக்குள்ள இருக்கிற விஷயங்கள்லாம் தெரியுமா என்னன்னு அங்கேருந்து மேலேந்து பாக்குறார். அங்க ஹனுமார், அங்கதான் ராமன், லக்ஷ்மணர், விபீஷணர் இவ எல்லாரும் இருந்துருக்கா. சுக்ரீவனும் அங்க இருந்துருக்க. இத்தனை குரங்கு, கோடானு கோடி குரங்குகள் மொத்தம் வந்து சேர்ந்துருக்கு. ராவணனுக்கும் ஒரு பயம் வந்துருக்கு. அந்த பயம் வந்ததுனால ராவணனும் எவ்வளவு குரங்கு வந்திருக்கு, யார் யாரெல்லாம் அதுல பலிசாலா இருக்கா என்னன்றது தெரிஞ்சுக்கணும்ன்றதுக்கு, தாரர்கள் மூலமா தெரிஞ்சுக்கணும்ன்றதுக்காகவும் தானும் தாக்கணும்ன்றதுக்காகவும் அங்க பெரிய மாளிகைகள் எல்லாம் இருக்கு. அந்த மாளிகையினுடைய மேல சௌதத்துல மொத்த மாடியில உப்பரிக்கையில ஏறி நின்று அங்கேருந்து பாக்குறாங்க. இதுவரைக்கும் ஹனுமார் ஒருத்தர் தான் ராவணனையும் பார்த்தவர், சேட்டையும் பார்த்தவர். இங்க ஹனுமார் சொல்ற, விபீஷண சொல்ற, ரெண்டு பேரும் சொல்ற இந்த பரசுவேல பருவத்துல ராமர் லட்சுமணனோட இருந்து அதே பாரு உப்பரிக்க மேல ராவணன் உட்காந்து நம்மளை எல்லாம் பாக்குறான் பாரு என்ன இவா சொல்ற. இத கேட்ட உடனே அவருக்கு தாங்க முடியலையா, இவனாலதானே ராவருக்கு இவ்வளவு சிரமம் வந்ததுன்றதுனால அங்கேருந்து ஒரு குதி குதிச்சின் போய் அந்த ராவணன் உட்கார்ந்து இருக்கிற இடத்துல போய் வந்து குதிக்கிற ராவர் சுக்ரீவன். சுக்ரீவன் குதிச்சு ராவணன் பெரிய ஆசனத்துல உட்கார்ந்து இருக்க ஆசனத்துல இருந்து கீழே சண்டை, ரெண்டு பேருக்கும் பெரிய துவந்த யுத்தம் நடக்குது. நேருக்கு நேர் யுத்தம், முதல் சண்டை யாருன்னா சுக்ரீவனோட தான் சண்டை. இந்த சண்டை முடிஞ்சு சரி பார்க்க ஒரு கை பார்த்துட்டு அங்கேருந்து மறுபடியும் கிளம்பி வர இந்த சுவேல பருவத்துக்கே வர அப்ப ராமர் சொல்ற, நீ இந்த மாதிரி சாகசமான காரியத்தை பண்ணிட்டே இது நியாயமா அப்படின்னு சித்தமாக்கியம் சீதையா மமான். இப்ப சுக்ரீவன் சுக்ரீவனோட மகாராஜன் தான் சொல்றது, நீ மகாராஜனாக இருந்திருக்கான், உனக்கு ஆழ்த்தும்னாக்க தொய்கின் சித்தமா பண்ணு கிங்காரியம் சீதையா மமான். இப்ப நான் அப்புறமா சீதையை ஆய்ச்சும் போனா தேவையில்லையா, ஆய்ச்சும் போகட்டா தேவையில்லையா, நீயே போயிட்டியனாக்க அப்புறம் எனக்கு சீதையால என்ன இருந்துருக்கு அப்படின்ற. அதே மாதிரிதான் இன்னொரு இடத்துல பார்க்கணும், பெருமாள் சக்கரவர்த்தி திருமகன் ராமன் ஹனுமார் கோவில் மேல ஏறிண்டு ராவணனோட யுத்தம் பண்ற. அப்ப ராவணனோட யுத்தம் பண்ணிட்டே இருக்கே அவனுக்கு தெரியும் யார என்ன பண்ணா ராமருக்கு கோபம் வரும்ன்றது தெரியும்.
ராமரை அடிக்க விட்டுட்டு ஹனுமாரை அடிக்கிறார். ஹனுமாரை அடிச்சாக்க உடம்பெல்லாம் ரத்தம் ஒழியறது, மாறுலாம் ரத்தம் ஒழியறது ஹனுமாருக்கு. இவர் முதல்ல பார்க்கல, மேல மேல பான வருஷம் பன்னெண்டே இருந்துருக்கு. அப்படி கீழே குனிஞ்சு பார்த்தாருனாக்க ஹனுமார் உடம்பு மொத்தம் ரத்தம், ராவண பானத்தினால அடிக்கப்பட்டு அதனால அப்படியே காயத்தோட இருந்துருக்கிறான். அதை பார்த்த உடனே அவருக்கு பெரிய கோபம் வந்துருக்கான். பிராணேபியோபி கரியாம்சான்னு சொல்லி சொல்ற தன்னுடைய பிராணனை காட்டலும் ரொம்ப ரொம்ப மேம்பட்டதாக கருதுகிற பெருமாள் ஆசிரியர்களை. அதனால கோபம் ஆகாரைய தீவிரங்கள் அவருக்கு இயல்பாக கோபமே கிடையாது. ஆனா ஆசிரியர்கள் இடத்துல யாரெல்லாம் அபச்சாரப்படுறாளோ அத ஒரு கணம் பார்த்துட்டு இருக்க முடியாது அவரால். அதனால கோபம் ஆகாரைய தீவிரம் கோபம் ஆகாரிகத்துன்னு ரொம்ப ரொம்ப கோபத்தை அடைந்தார். கோபத்தை வசமே இவான்னு கோபம் விட்ட வழக்கால ஆனேரா அப்படிலாம் ஆயிட்டேருன்னு சொல்லி சொல்ற. அப்போ பெருமாளை பொறுத்த வரைக்கும் ஆசிரித ரட்சணம் தன்னுடைய தன்னை சேர்ந்தவர்களுக்கு யாரானா அவர்களிடத்துல அபச்சாரப்பட்டாருனாக்க அவரால் தாங்கிக்க முடியாதான். அவர் உடனே யார் தன்னை சேர்ந்தவர்களிடத்துல அபச்சாரப்படுறாளோ அவளை சம்ஹாரம் பண்ணிடுவேன் என்பதுதான் இந்த ஸ்லோகத்தினால சொல்லக்கூடிய ஒரு கருத்து. விக்ருதிம் அர்த்தக நிர்பஜனாதகாக விக்ருதிம் அடைந்தார்கள்னு மாறுபாட்டை அடைந்தார்கள். கோபத்திய வசமே இவான் அவருடைய இயல்பான சுவாவத்தை விட்டுட்டு வேறு சுவாவத்தை அடையிறதுதான் இது. அநாதத்த சுதங்கேகி புருஷம் நாபிநந்ததி ததானட்சித சத்பக்தம் பகவான் நாபிநந்ததி என்று சாண்டில்ய ஸ்மிருதியில சொல்லப்பட்டிருக்கு. ஒரு வீட்டுல போய் அந்த வீட்டினுடைய எஜமான இடத்திலிருந்து சில உதவி பெறுவதற்காக சிலர் வருவது உண்டு. அப்படி வரும்பொழுது அந்த எஜமானனை மாத்திரம் ஸ்தோத்திரம் பண்ணிட்டு அந்த குழந்தைகளை அவன் கணக்கு இகழ்ந்தானோ அல்லது குழந்தைகளை வெறுத்தான்னாக்க அந்த எஜமானன் ஒரு காலத்திலையும் அவனுக்கு நல்லது பண்ண மாட்டான். நம்ம அதுலயே பார்த்துக்கலாம். யாரானா ஒரு வாயில் காவன் இருந்தார்னாக்க குழந்தை எதனா சொல்லிச்சுன்னா அதை நான் செய்ய மாட்டேன், எஜமான என்ன சொன்னதோ அதுதான் நான் செய்வேன்னு கிணக்கு அவன் சொன்னான்னா இப்படிப்பட்ட ஆளே எனக்கு வாண்டாம்பான்னு சொல்லிடுவோம் நாம. ஆகையால அநாதிரத சுதங்கேகி புருஷம் நாபி நந்ததி தன்னுடைய குழந்தைய மதிக்காத புருஷனை அந்த கேகி அந்த வீட்டுக்கு அதிபதியாக இருந்திருக்கிற எஜமானன் ஒரு காலம் கொண்டாட மாட்டான். அதே மாதிரிதான் ததானட்சித சத்பக்தம் பகவான் நாபிநந்ததி தன்னுடைய பக்தர்களை கொண்டாடவில்லை என்றால் பெருமாள் அவர்களை ஒரு சமயத்திலையும் அவர் கொண்டாட மாட்டார். தன்னுடைய பக்தர்களை வெறுத்தாள்னாக்க இவளை கொண்டாட மாட்டார்ன்றதுதான் விஷயம். இந்த விஷயத்தை ஏன்னா அந்த பக்தர்கள் தான் தனக்கு ஆத்மாவாக பெருமாள் கருதுகிறார். ஞானி ஆத்மீகமே மதம் என்று சொல்றார். அதோட மாத்திரமில்ல, ஒரு தவறும் பண்ணாத இருந்த அம்பரீஷனிடத்துல குருவாசர் மகர்ஷியாக இருந்தாலும் கூட அம்பரீஷனிடத்துல அபச்சாரப்பட்டு அம்பரீஷனுக்கு ஒரு கலக்கத்தை ஏற்படுத்தினார். அந்த கலக்கத்தை ஏற்படுத்தச்சே பெருமாளால தாங்கிக்க முடியல. தூர்வாசரும் எதிர்ப்பி பகவத் பக்தர் தான் இருந்தாலும் கூட தன்னுடைய பக்தரிடத்துல போய் இன்னொருத்தர் நலிந்தாள்னா இன்னொருத்தர் அபச்சாரப்பட்டா அது தாங்க முடியல. ஸ்வரக்ஷணம் இவாபவத் பிரணதரக்ஷணம் தாவகம் யதார்த்த பரமார்த்த விது நீத மந்தராத்மேதிதேன்னு அபீதி ஸ்தலத்துல சுவாமி தேசிகன் அருளி செய்கிறார். பெருமாளை பொறுத்த வரைக்கும் ஆசிரித ரட்சணம் தன்னுடைய ரட்சணத்தையே தன்னுடைய ரட்சணமாக நினைக்கிறாராம். சுரக்ஷணம் இவாபவ பிரணத ரட்சணம் தாவசம் நமக்கு ஒரு சிரமம் வந்ததுன்னாக்க அவர் ஒரு காலம் பார்த்துட்டு இருக்க மாட்டேறான். அதனாலதான் சுவாமி தேசிகன் சாதிக்கிற
भक्तस्य दानवशिशोः परिपालनाय भद्रान् नृसिंहगृहनाम् अधिजग्मुषस्ते स्तम्भैकवर्च मधुनापि करीजनूनम् त्रैलोक्यमेतदखिलं नरसिंहगर्भम् என்பதாக மங்களாசாசனம் போன்ற காஞ்சிபுரத்திலே திருமலைக்கு கீழே எழுந்தருளியிருந்திருக்கிற அழகிய சிங்கரை நிருசிம்ஹரை பக்தஸ்ய தானவசிஷோ பரிபாலனாயன் சிசோஹோ பரிபாலனாய தானவ சிசோஹோ பரிபாலனாய பக்தஸ்ய தானவ சிசோஹோ பரிபாலனாய ஒரு குழந்தை குழந்தைய ரட்சணம் பண்றதுக்காக பெருமாள் அவதாரம் பண்ணிடுறான். அது மாத்திரம் இல்ல, அது யாரோ குழந்தையாச்சு, இது ராட்சச குழந்தை, இதுக்காக பெருமாள் அவதாரம் பண்ணுமானா? அது கிடையாது. பெருமாள் சர்வலோக சரண்யாய ராகவாய மகாத்மனே நிவேதித மாம் சிற்றும் விபீஷணம் உபஸ்தித்தம். பெருமாள் சரண்யனாக இருந்திருக்கார், எல்லாருக்கும் சரண்யனாக இருந்திருக்கார். ஆகையில தான் இங்க நிருபாதிகமான சப்தம் சரண்யான்னு போட்டார். இந்த இடத்துல ஸ்வயி சரண்ய ஹிரண்ய உபாவகத்துன்னு யாருக்கெல்லாம் சரண்யனா, எல்லாருக்கும், யாரெல்லாம் எம்பெருமான் இடத்துல சரண் அடைகிறார்களோ அவர்கள் எல்லாருக்கும் புகழாக இருந்திருக்கிறவர் பெருமாள். அதுல ஒண்ணும் சந்தேகமே இல்லை. இவன் தானவனாக இருந்தாலும் கூட, ராட்சச குழந்தையாக இருந்தாலும் கூட, இந்த குழந்தையினிடத்துலயும் ஒரு பெரிய பரிவு. ஏன்னா அவன் பக்தனா போயிட்டான். பக்தஸ்ய தானவசிஷோ பரிபாலனாய பாலனம் பரிபாலனம்ன்றது ரெண்டு விதம். பாலனம்ன்றது என்னன்னா வெறும் ரட்சணம், பரிபாலனம்ன்றது விசேஷமான ரட்சணம். இப்போ பெருமாள் நரசிம்மனா அவதாரம் பண்ணிதான் பிரஹ்லாதனை ரட்சணம் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. கிரண்யகசிபுவினிடத்துல எத்தனையோ பிரகாரத்தினால பெருமாள் ரட்சணம் பண்ணிருக்கலாம். ஆனா அந்த பிரஹ்லாதன் சொன்ன வார்த்தை பொய்யாக கூடாதுன்னு சொல்லிட்டு இந்த ஸ்தம்பத்துல இருக்கானா உன்னுடைய கண்ணன் என்று கேட்கும் பொழுது எங்கேயும் இருக்கான் எங்கேயும் இருக்கான்னு சொன்னதுனால அவன் வார்த்தை பொய்யாக கூடாதுன்னுட்டு பெருமாள் அந்த ஸ்தம்பத்துல இருந்து அவதாரம் பண்ணிடறான். இதுதான் பரிபாலனம்ன்றது. பத்ரான் நிருசிம்மகுஹனாம் அதிஜக்முஷஸ்தே தம்பைக்கு வச்ச மதுனாபி கரீசனூனம் திரைலோக்கியமேத தக்கிலம் நரசிம்ம கர்ப்பம். அன்னைக்கு பிரஹ்லாதனாக இருக்கிற ஒரு குழந்தைக்காக ஒரே ஒரு ஸ்தம்பத்திலேருந்து நிருசிம்மனாக வெளியில வந்தேன். இப்ப லோகத்துல இருக்கிற எத்தனை ஸ்தம்பங்கள் இருக்கோ அத்தனை ஸ்தம்பங்கள்லயே இன்னும் பெருமாள் நிருசிம்மன் எழுந்தருள் இருந்தா இருக்கேனா? எந்த சமயத்துல இந்த ஆசிரித்தர்களை தன்னை அண்டினவர்களுக்கு எப்பொழுதெல்லாம் சிரமம் ஏற்படுமோ அப்பொழுதெல்லாம் உடனே அதுல இருந்து அடியில வந்து தான் ரட்சணம் பண்ணணும் என்பதற்காக எல்லா ஸ்தம்பத்திலையும் பெருமாள் எழுந்துள்ள இருக்கார்னு சொல்லி சொல்ற. ஆகையால அர்பக நிர்பஜனாத்துன்னு ஒரு குழந்தை, அந்த குழந்தைய அவள்லாம் நலிவு பத்தினால அதனால இவரால் பெருமாளை தாங்கிக்க முடியலன்னா விகிருத்தின் மகாக எப்படியும் அவிகாராய் சுத்தாயன்னு விகாரமே இல்லாதவராக இருந்திருக்கிற எம்பெருமான் கோபத்தை வரவழிச்சென்று தன்னுடைய பக்தர்களுக்கு எதிரியாக இருக்கிறவர்களை அழிக்கிறார் என்பதை இந்த ஸ்லோகத்தினால ஆழ்வான் நமக்கு தெரிவிக்கின்றார். எம்பெருமானால ஆசிரித்தர்களுக்கு ஏற்படும் துன்பத்தை பார்த்துட்டு இருக்க முடியாது. நாம பரமார்த்தமாக எம்பெருமானிடத்துல சரணாகதி பண்ணமானாக்க நமக்கு எந்த பிரகாரமான துன்பமும் நமக்கு வராது. நமக்கு துன்பம் வருதுன்னு கேட்டா எதனால வருதுன்னா நம்மளுடைய விசுவாசத்துல தாரதமியம் இருக்கு. நாம பரமார்த்தமா நினைக்கிறது இல்லை. பெருமாளோட சரணாகதி பண்ணி வைக்கிறது, மருந்தும் வாங்கி சாப்பிடுறது, இன்னும் எவனானோ ஒரு மாந்திரிகம் சொன்னான்னாக்கா அதையும் பண்ணி வைக்கிறது, இன்னும் வேற ஏதானா சொன்னான்னாக்கா அந்த கேட்டபிலிட்டி திட்டு போடு அத்தை போட இட்டு போடுன்னு அசையும் பண்றது. அப்ப என்ன பெருமாண்டத்துல விசுவாசம் மாந்தியம் குறவு. ஏதோ ஒண்ணு பண்ணி வைப்போம், எது நடக்கிறதோ அது நடக்கட்டமேன்னு பண்றோமோ அப்படி பண்ணாக்கா அதுக்கு தகுந்த மாதிரிதான் பலன் இருக்கும். நாம அந்த மாதிரி எண்ணம் இல்லாமல் சம்பூர்ணமான விசுவாசத்தோடு எம்பெருமானை ஆசிரியத்து அவனுடைய அனுகிரகத்துக்கு பாத்திரமாக ஆனோமானால் நமக்கு எந்த காலத்திலும் எந்த துன்பமும் நம்மை அண்டாது, அப்படி எந்திரவான் ரட்சிப்பான் என்கிற விசுவாசத்தோட நாம இருக்கணும். அந்த விசுவாசம் நமக்கு எப்படி வரணும்னாக்க ஆச்சாரியர்கள் மூலமா தான் வரணும். இப்படிப்பட்ட ஆழ்வான் முதலிய மகான்களுடைய சீர்தூக்திகளை நாம சேவித்து
இதன் மூலமாக நமக்கு அந்த பிரம்மாண்டத்தின் மகா விசுவாசம் ஏற்பட்டு நாம் எல்லாரும் அவனுடைய அனுகிரகத்துக்கு பாத்திரமாகணும்னு பிரார்த்திக்கொண்டு இந்த உபன்யாசத்தை நிறைவு செய்கிறேன். கைதார்த்திக சிம்ஹாய கல்யாண குணசாலினி ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹா.